இப்போ வந்து தாத்தா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் செக் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க. யாராலையுமே நம்ப முடியல, எல்லாருமே கதறி அழுதுட்டுருக்காங்க. அப்போ கோபி வந்து வாக்கிங் போயிட்டு வரவர் வந்து வீட்டு முன்னாடி கூட்டமாக இருக்கிறத பார்த்துட்டு, என்ன இன்றைக்கி கூட்டமாக இருக்குது, நேற்றே தான் பர்த்டே முடிஞ்சிருச்சு ஃபங்க்ஷன்லாம், இப்போ என்ன கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து நுழையும் போது இந்த மாதிரி செல்வி கடந்து கதறாங்க, நம்மளை விட்டு ஐயா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் மினியா வந்து அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு, அதாவது கோபியை கட்டி பிடிச்சிட்டு, தாத்தா நம்மளை விட்டு போயிட்டாரு அப்படின்னு உடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன எல்லாரும் உளர்றீங்க, எல்லாம் நல்லா தானே இருப்பார் அப்பா அப்படின்னு சொல்லி ஓடி போய் தண்ணியெல்லாம் தெளிச்சு பார்க்குறாரு முகத்தில். தண்ணி தெளிச்சா எந்திரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவராலையுமே நம்ப முடியல. அங்கே கதறி எழுதிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. போயிட்டு செல மாதிரி நிற்கிறாரு ராதிகா முன்னாடி. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்க, அப்பா இறந்து போயிட்டாருன்னு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு. உனக்கு என்ன கோபி சொல்கிறீங்க அப்படின்னு பதறி அடிச்சுட்டு ராதிகாவாக இருக்கட்டும் கோபியாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து போகிறாங்க. மயோ எல்லாரும் போனதுக்கப்புறமா, அங்கே போனதுக்கப்புறமா, அப்பா என்னப்பா பண்ணுறீங்க, என்ன இப்படி விட்டுட்டு போயிட்டீங்க, நீங்கள் வந்து என்னை அடிப்பீங்க, திட்டுவீங்க, ஏதாவது பண்ணுவீங்கல்ல, அதை செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி கோபி அழுதுச்சு நிற்கிறார். உண்மையிலே அந்த மாதிரி ஒரு சீன்லாம் பார்க்கும்போது நமக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அப்பா என்னை ஏதாவது திட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து கதறி எழுதிட்டு இருக்காங்க. எல்லாருமே எழுதிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வரி மட்டும் அப்படியே வந்து ஷாக் ஆகி அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. கதறி அழுவும் இல்லை, எதுவும் படல. ஒரு பக்கம் பாகி அழுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து நடக்க போகுது. ஆனால் கண்டிப்பாக ஈஸ்வரி வந்து கோபியை திட்டுவாங்க, எதுவுமே நீ காரியம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது அந்த அப்கமிங்கில் நடக்க போகுது. ஸோ அடுத்த என்ன ட்யூஸ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.